வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனால் முக்கியமானது. இன்றைய சிந்தனை, சிகரெட்டும் தியானமும். மே 31 உலக புகையிலை இல்லாத தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதை ஒட்டிய இந்த ஒரு முக்கியமான பதிவு. கடந்த 1991 பிப்ரவரி மாதம் 7-10 பிப்ரவரியில் 7-10 மகரிஷி நடத்திய ஆசிரிய பயிற்சியில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். அப்படி கலந்து கொண்டிருந்தபோது 2 பயிற்சி தேநீர் இடைவேளையின் போது மகரிஷி மீண்டும் மேடைக்கு வந்தாங்க. வந்தவங்க எங்கள்கிட்ட, யாரெல்லாம் உங்களிடம் உள்ள வேண்டாத பழக்க வழக்கங்களை எல்லாம் அகத்தாய்வு பயிற்சியினால் விட்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது மிக பலரும் ரொம்ப பெருமையோடு, என்ன மகரிஷி சொன்னதை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக பெருமையோடு கையை தூக்கினார்கள். மகரிஷி அப்போது மெல்ல கேட்டார், அப்படியானால் கழிவறை கோப்பைகளில் இன்னும் இத்தனை சிகரெட்டும் பீடியும் ஏன் மிதக்கிறது என்று சர்வசாதாரணமாக கேட்டார். மிக முக்கியமான விஷயம்தான், ஆனாலும் அவர் மிக சர்வசாதாரணமாக கேட்டார். சிலர் தலைகுனிந்து கொண்டனர். மகரிஷி புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு எப்போதும் எதிராகத்தான் இருந்தார். அதற்காக மற்ற தீய பழக்கங்களை மகரிஷி கண்டுகொள்ளவில்லை என்று அர்த்தப்படுத்தி கொள்ளலாமா என்றால் முற்றிலுமாக இல்லை. ஆனால் இந்த ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு இந்த சிகரெட் பழக்கம் எவ்வளவு கொடியது அல்லது தியானத்திற்கு அது எவ்வளவு எதிரானது என்பதில் மகரிஷி மிக கவனமாக இருந்ததால் தான் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். துன்பம் தரும் செயல்களை 2 வகையாக பிரிப்பது வழக்கம். 1, தனக்கு மட்டும் துன்பம் தரும் செயல்கள். மற்றொன்று, மற்றவருக்கு தரும் செயல்கள். இன்னொன்றும் இருக்கிறது, தனக்கும் தரும், மற்றவர்களுக்கும் தரும். நீங்கள் தண்ணீரே குடிக்கவில்லை என்றால் அது உங்களை பாதிக்கும். உங்கள் வீடாக இருந்தாலும் அனைவருக்குமான உணவை நீங்களே அபகரித்து கொண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அது அதிகம் சாப்பிட்டதுக்காகவும் பாதிக்கும், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதிக்கும். ஆனால் அந்த சிகரெட்டிற்கே இந்த புகைப்பழக்கம் உங்களை மட்டுமல்ல மற்றவரையும் பாதிக்கும். பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. எப்போதுமே இந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளில் ஏற்பட்டுற ஈடுபடும் மாதிரி இதுலேயும் உண்டு. அப்படி பண்ணுறப்ப 283 பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி வெளியாக இருந்தது. அதில் 7, அதாவது என்னென்ன பேட் ஹேபிட்னு சொல்லி 7 இதை வந்து தனித்தனியாக வகைப்படுத்தியிருந்தாங்க. த ஹேபிட் குட் நெகட்டிவ் அஃபெக்ட் யுவர் ஹெல்த் ஆர் வெல்னஸ் என்ற பிரிவில் புகைப்பழக்கம் அந்த லிஸ்டில் 35வது இடத்த பிடிச்சிருச்சு. இது ஒரு மேல்நாட்டு ஆராய்ச்சி முடிவு. அங்கு இது ஒரு நாகரிக பழக்கங்கள் முக்கியமானதாக உட்கார்ந்துருக்கு. அதனால தான் வந்து த ஹேபிட் குட் நெகட்டிவ்லி அஃபெக்டட் யுவர் ஹெல்த் ஆர் வெல்னஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பார்வையில் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு உளவியல் உண்மை என்னவென்றால், கெட்ட பழக்கம் என்பது வெளியே தெரியும் ஒரு விளைவு, ஆனால் இதன் வேர் நம் மனதின் பிறழ்வு அல்லது மன பாதிப்போடு தொடர்புடையது என்பதுதான் நிச்சயிக்கப்பட்ட உண்மை. ஆளே இல்லாத ரோட்டில் ஒருவன் ஹாரன் அடித்து கொண்டு போவது கூட ஒரு விதமான மன பாதிப்பு தான். அப்படி புகைப்பழக்கத்திற்கும் ஒரு உளவியல் காரணம் இருக்கத்தானே செய்யும். அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஆனால் அது அந்த உளவியல் காரணத்தை பின்னாளில் பார்ப்போம். இப்போது பார்க்க இருப்பது, உலக அளவில் வருடத்திற்கு 7 மில்லியன் மக்களை பழிவாங்கும் சிகரெட் பழக்கம் இந்தியாவில் மட்டும் ஏறக்குறைய 9 லட்சம் பேரை கொண்டு கொண்டிருக்கிறது. புகைப்பிடிப்பவரோடு அதை அருகிலிருந்து சுவாசிப்பவரும் அதனால் பாதிக்கப்படுபவரும் ஏராளம் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். இவ்வாறு நாம் சந்திக்கவிருக்கும் நோய்களில் ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். இதய நோய், புற்றுநோய், நுரையீரல் நோய், பக்கவாதம், நீரழிவு நோய், எக்ஸிமா, நாள்பட்ட மூச்சுக்குழல் அலர்ஜி, குரோனிக் அப்ஸ்ட்ராக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், இந்த மாதிரி 20-26 மேற்பட்ட
நோய்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த ஒரே ஒரு பழக்கம், புகையிலை மூலம் உருவான சிகரெட் பழக்கம்தான். இதை தயாரிக்க சுமார் 600 பொருட்களுக்கு மேல் தேவைப்படுகிறது. ஆனால் அது புகைக்கப்படும் போது 7000 மேற்பட்ட ரசாயனங்களை உருவாக்குறது. என்ன ஒரு மேஜிக் பார்த்தீங்களா? அது உருவாகிற பொருள் 600 மேற்பட்ட பொருட்களால் உருவாகுது. ஆனால் அதன் மூலமாக, அதாவது அந்த புகை எரிக்கப்படும் போது, குடிக்கப்படும் போது 7000 மேற்பட்ட ரசாயனங்களை உருவாக்குறது. அந்த ரசாயனங்களில் நேரடியாக 69 ரசாயனங்கள் புற்றுநோயோடு நேரடியாக தொடர்புள்ளது. ஸோ நேரடி தொடர்பு கொண்ட மரணம் விரும்பும் மகா தேவன்கள் அந்த 69 ரசாயனங்கள் நம்ம சொல்லலாம். சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனரல் டாக்டர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரையல்ஸ்ன்னு சொல்கிறவர், புகைப்பிடிப்பவர்கள் இந்த கோவிட் தொற்று நோயில் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். மட்டுமல்ல, இறப்பு சதவீதத்தில் 50% அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் புகைப்பிடிப்பவர்களைத்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு டேட்டாஸ் கொடுக்குறாங்க. மகரிஷி வந்து 1955 அன்பின் அழைப்பு என்ற ஒரு ஞான கவி எழுதியிருக்காங்க. அந்த கவியில, பஞ்ச மகா பாதகங்கள் செய்தோரேனும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலைகாண துடித்து நின்றால் அஞ்சாதீர், அன்புடனே உமையும் ஏற்போம். மகரிஷி அவர்கள் பேருள்ளத்துடன் பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு போன்ற பாதகங்கள் செய்து அதன் விளைவை பகுத்தறிவால் ஆராய்ந்து உணர்ந்து வருந்தி உருக்கத்துடன் நல்வழி தேடுவோரை அன்புடன் ஏற்றுக்கொள்ள தயாராகவிருக்கும் மகரிஷி புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மனவளக்களை கற்றுக் கொடுக்கவே கூடாது என்று உறுதியாக இருக்கிறார். பஞ்சமா பாதகங்களை கூட அதை உணர்ந்து திருந்தியவர்களுக்கு கற்றுக்கொட தயாராக இருக்கும் மகரிஷி அவர்கள், புகைப்பழக்கம் வந்து எவ்வளவு அதோட கம்பேர் பண்றப்ப கொடியது என்பதை நாம் பின்வரும் கவனத்தில் கொள்வோம். புகைக்கும் பழக்கம் யோகமும் இரண்டும் எதிரெதிர் துருவங்கள். ஒன்று இருக்கும் இடத்தில் இன்னொன்று இருக்கவே முடியாது என்று கண்டிப்பு காட்டும் மகரிஷி இன்னும் ஆழமான ஆன்மீக, அறிவியல் மற்றும் உளவியல் காரணங்களை சொல்கிறார். அதில் முதல் விஷயம், மனவளக்கலை உடல் செல்களையும் உயிர் சக்தியையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இன்னர் என்ஜினியரிங், ஒரு உயிர்நுட்ப கலை. மனவளக்கலையை அதன் நுட்பத்துடன் தன்னிலே புரிந்துணர்ந்து தொடர்ந்து செய்ய செய்ய வித்து சக்தியின் இருப்பளவை மனவளக்கலைஞர்கள் அதிகரித்து கொண்டே போகலாம். இந்த அற்புதமான வேலையை மனவளக்கலை செய்கிறது. ஆனால் சிகரெட்டில் உள்ள நிக்கோடினா என்ற பேரினத் தாவரத்தின் இலையில் இருந்து பெறப்படும் நிக்கோடின் அதிகமாக புகைத்தல் தொழிலுக்கு பயன்படுத்துவதால் புகையிலை என்ற பெயரே இதற்கு நீடித்து வருகிறது. கொரோனாவை போல இதன் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ளது சைனாதான். இந்த இலை எப்படி எல்லாம் எந்தெந்த பெயரிலெல்லாம் வழங்கப்படுகிறது கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எத்தனை இருக்குன்னு பாருங்க. சுருட்டு, சிம்லி, பீடி, புகையிலை, சீவல், அதனால் ஏற்படக்கூடிய துருவல்கள், குட்கா, சிகரெட்டு, ஹூக்கா, மூக்குப்பொடி, பான் மசாலா, புகையிலை துண்டு, புகையிலை நீர், புகையிலை களிம்பு, இப்படி பல ரூபத்தில் மனித உயிரை குடிக்க காத்து நிற்கிறது இந்த புகையிலை அப்படி என்பது. இது பயன்படுத்தி 10-20 நொடிகளுக்குள் அந்த நிக்கோடின் மூலக்கூறாக இரத்த ஓட்டத்தில் சங்கமித்து மூளையை கிளர்ச்சி உற செய்து மெல்ல மெல்ல அதற்கு அடிமையாக நம்மளை தயார் செய்கிறது. மனிதனின் விந்துநாத குழம்பின் சுரப்பை தடுப்பது மட்டுமல்லாமல் ஆண்மை குறைபாடு என்பதையும் பெண் கருவுற இருக்கக்கூடிய அந்த நிலையும் அளிக்க இதுவே காரணமாக இருக்கிறது. மகரிஷி புகையிலையில் உள்ள நிக்கோடின் என்ற நச்சு பொருள் ஜீவவித்து குழம்பினை வறட்சியுறச் செய்கிறது, மனித உடலின் மொத்த இயக்கத்தையும் பழுதுறச் செய்கிறது என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆராய்ச்சியாளர் லேனி பர்க்மேன் அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் ரீப்ரொடக்டிவிட்டி மெடிசின் கூட்டத்தில் பேசும்போது அதில் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தாங்க. அதில்
ஆணின் விந்தணுவால் பெண் முட்டை கருத்தரிப்பு பற்றி ஒரு மூன்று, அதாவது ஆணின் விந்தணுவும் பெண் முட்டையும் கருத்தரிப்பதற்கு மூன்று முக்கியமான காரணிகள் அவங்க சொன்னாங்க. அதாவது இந்த விந்து நீந்தி போகிறதும், அது அதில் இருக்கக்கூடிய நுனிப்பகுதியோட அக்ரோசோம் சொல்லக்கூடியது அந்த சினை முட்டையை தாக்கி அது உள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி முக்கியமான அந்த பைண்டிங் டு எக் கவர் அர்சோனா அப்படின்னு பகுதியில் ஏற்படுத்தி கருவுறச் செய்வது முக்கியமான விந்துவோட அந்த மூன்று வேலைகளையுமே இது பாதிக்குது. இதனால்தான் மகரிஷி இப்படி சொன்னார், ஓட்டை பாத்திரத்தில் நீர் சேமிப்பதை போலத்தான் புகைப்பிடிப்பவருக்கு மனவளக்கலை கற்றுக் கொடுப்பது. சரியாத்தான் இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மனவளக்கலையின் நோக்கம் மனவளத்திலும் ஆன்மீகத்திலும் உடல் நலத்திலும் சமுதாய இணைப்பிலும் பொருளாதார மேம்பாட்டிலும் மனிதன் உயர்வடைந்து வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைய உதவுவது மட்டுமில்லாமல் எல்லா வகையிலும் மனிதனின் ஆளுமை பேற்றை அதன் முழுமை அளவுக்கு வளர்த்து கொள்வது மனவளக்கலையோட நோக்கம். அதற்காகத்தான் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். இத்தனை மேம்பாட்டுடைய மனவளக்கலை தங்களுடைய எண்ணம் சொல் செயல் தரத்தை மாற்றிக்கொள்ளவும் உயர்த்தி கொள்ளவும் தயாராக இருப்பவர்களுக்கே இது கட்டாயமாக பயன்படும். இவ்வளவு உயர்வான கலைக்காக உங்கள் நன்மைக்காகத்தான் நான் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கூடாது என்று கண்டிப்பாக இருக்கிறேன் என்று மகரிஷி ஒரு அன்பரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது சொன்னாங்க. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறார், புகைப்பிடித்தல் வேண்டாத சிநேகிதம் வேண்டாத பொருள் வேண்டாத அனுபவம் இவற்றையெல்லாம் விடுதல் ஆன்ம தூய்மைக்கும் அறிவு மேம்பாட்டுக்கும் உரிய முன் நிபந்தனைகள் ஆகும் என்று மகரிஷி சொல்றாங்க. மகரிஷி கொடுக்கக்கூடிய மனவளக்கலை கற்றுக் கொடுப்பதற்காக இல்லை, இது எந்த ஒரு ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் நீங்கள் இதையெல்லாம் விடுவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அது உங்களுக்குள் முழுமையாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நமக்கு சொல்றாங்க. முடிவாக, மனவளக்கலை மனவளமா புகைப்பழக்கமா என்ற முடிவில் உங்கள் தேர்வு மனவளம் என்றால் புகைப்பழக்கம் விடுவதற்கு ஓசோவின் ஒரு வழிகாட்டலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அதாவது நீங்க மனவளக்கலை என்று முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனாலும் உங்கள்கிட்ட இந்த புகைப்பழக்கத்தை விட முடியலைங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஓசோவோட ஒரு யோசனையை சொல்றேன். கொஞ்சம் விளையாட்டாக இருந்தாலும் இது அவருடைய சன்னியாசிகள்கிட்ட அவரு இந்த பழக்கத்தின் மூலமாக ஒரு அற்புதமான வெற்றியை கண்டிருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவர்கள் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து சிகரெட் குடிக்க பழகிறாங்கன்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, புகைப்பிடித்தல் என்பதற்கும் தாயிடம் பால் குடிப்பதற்கும் ஒரு தொடர்பு உடையது தொடர்பு இருக்கு அப்படிங்கிறார். தாயிடம் தேவையான கால நாட்கள் பால் குடிக்க வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட குழந்தைகள் தான் பின்னாளில் மார்பகத்திலிருந்து குடிக்க வேண்டும் பால் குடிக்க வேண்டும் என்ற அந்த இயக்கமே மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணமே பின்னாளில் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒருவித நரம்பு தளர்ச்சினாலோ ஒருவித மனக்கவலையாலோ அல்லது ஏதாவது ஒரு பதஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு தாயின் மடியில் ஓய்வெடுக்கும் குழந்தையாக அதன் அமைப்பாகவே, அதாவது அப்படிப்பட்ட ஒரு எண்ணமாகவே சிகரெட்டு அவங்களுக்கு உதவுது. அதாவது இந்த மாதிரி மறுக்கப்பட்டவர்கள், அதாவது குறைஞ்ச நாளில் தன் தாயிடம் பால் குடிச்சு அதில் மறுக்கப்பட்டவங்க அந்த வாய்ப்பை இழந்தவர்கள் தான் பின்னாளில் இப்படி மாறுறாங்க அப்படின்னு ஓசோ சொல்கிறாங்க. ஓசோ அதை உருவாக்கும் காரணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலைன்னா, அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த செயற்குடிப்பதற்கான அடிப்படை காரணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலைன்னா, உங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஏக்கத்தின் காரணமாக அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த காரணத்தை போக்க அவர் சொன்ன வழி மிக எளிமையானது. குழந்தைத்தனமாக உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் அது நம்மிடம் இன்னும் உள்ளே உறங்கி கிடக்கும் குழந்தை தன்மையை போக்கத்தான் என்பது புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சரி, ஓசோ நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த முயலாதீர்கள் என்று முதல்ல சொல்றார். ஆனால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பீடிங் பாட்டிலில் சூடான பாலை நிரப்பி அதை உங்கள் போர்வைக்கு அடியில் மறைத்து வைத்து கொண்டு யாரும் பார்க்காத போது ரசித்து குடியுங்கள். அதுவும் தூங்க போகும் முன் இது உங்களுக்கு சிறந்த உணவாகவும் இருக்கும், அது மட்டுமல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், இப்போதைக்கு ஒரு மாற்றாகவும் இருக்கும்.
சிகரெட் குடிக்கும் எண்ணிக்கை இந்த பழக்கத்திற்கு அப்புறம் மெல்ல மெல்ல தானாகவே நின்றுவிடும் என்பதை அனுபவபூர்வமாக எனது சன்னியாசிகளிடம் கண்டேன் என்று சொல்றார். சரி, இதை வந்து உங்க மனைவியோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ பார்த்து விடுவார்கள் என்று பயமாக இருந்தா, தயக்கமாக இருந்தா, அவர் சொல்லக்கூடிய இன்னொரு யோசனை என்னன்னா, உங்கள் வலதுகை கட்டை விரலை யாருக்கும் தெரியாமல் வாயில் போட்டுக்கொண்டு உறிஞ்சுங்கள், ரசியுங்கள், தூக்கமும் நல்லா வரும், அடுத்த நாள் சிகரெட்டோட எண்ணிக்கையும் குறைந்து வரும் அப்படின்னு ஓசோ சொல்லும் இந்த யோசனை உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் பின்பற்றலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப மனத்துணிவும், இல்லை இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு மனவளக்கலையோட இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று நினைத்தால் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப், நீங்கள் தொடரலாம். மனவளக்கலை என்ற மாபெரும் வாழ்வை கொண்டாடும் அற்புத பயிற்சியை கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு அன்பர்களின் மீதும் மகரிஷியின் தனிப்பட்ட அக்கறை மிகவும் மேலானது. முன்மினை பதிவுகளின் தூண்டுதலால் மனிதன் மீண்டும் மீண்டும் தவறிழைத்து புதிய துன்ப பதிவு சேற்றில் அமிழ்ந்து தன்னையும் தான் சார்ந்த குடும்பம், சமூகம், தேசம், உலகம் நெல்முனையளவும் துன்பப்படக்கூடாது என்ற பெரு நோக்கோடு மகான் மகரிஷி கற்றுக் கொடுக்க இந்த கலையை அவங்க அற்புதமான வடிவமைச்சிருக்காங்க. இந்த கலை உலகெங்கும் பரவ அற்பமான உங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஒரு தடையாக இருக்கலாமா? சிந்தியுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.